ஸோ வணக்கம் கேமர்ஸ், இது என்கே தமிழ் கேமிங். நான் உங்கள் என்கே. ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லாகிடெக் G29ஓட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த லாகிடெக் G29ஓட டிரைவிங் அன்பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு அட்டைப்பெட்டி இருந்துச்சு, ஸோ அதை நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இருங்க, அதுக்கு முன்னாடி டேப் ஓட்டியிருக்காங்க, டேப்பை மட்டும் இது பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஒரு டேப்பு, அதுக்கப்புறம் ரெண்டு டேப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை இப்படி இப்படி இல்லை இப்படி இல்லை, அந்த சைடு திருப்பணும் போல். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என் கண்ணில் தட்டுப்பட்டது ஒரே ஒரு விஷயந்தாங்க, அந்த பெரிய பவர் அடாப்டரு. ஸோ ஒரு ஃபோன் சைஸுக்கு இருந்துச்சு அந்த பவர் அடாப்டரு, பெருசாகவே இருந்துச்சு, கொஞ்சம் தடிமனாக பெருசாக இருந்துச்சு பவர் அடாப்டரு. ஸோ இதுதான் மொதல் என் கண்ணில் தட்டுப்பட்டது. ஸோ எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கைடு கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படி மாட்டணும், ஸோ ஒயர் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஓரமாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு யூசர் கைடு கொடுத்துருக்காங்க, அதையும் இதுக்கு ஓரமாக போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த லாகிடெக்கோட ஒரு ஃபுல் செட்டு கொடுத்துருந்தாங்க, ஸோ அதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அந்த இது கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சேரு பெடலு எல்லாமே அந்த ஒரு செட்டாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தனியாக ஓரமாக வச்சிட்டோன்னா திரும்பவும் ஒரு இதாக இருந்துச்சு, பேப்பர் இருந்துச்சு. இது கைடு மாதிரியே இல்லை, என்ன மாதிரி தெரில, பெருசாக விட்டுருந்துச்சு. இதே எடுத்து ஓரமாக போட்டேன் நான். ஓரமாக போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஜெண்டு, ஸோ டிரைவிங் வீலு, எப்பா எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி இருந்தாலும் இருங்க, நான் ஓரமாக வச்சிட்றேன், அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பெடல் எடுக்கலாம், ஒரு அட்டை இருக்குது, அட்டையை தூக்கி அங்கிட்டு போட்டு பெடலை எடுப்போம். பெடலு ஜப்பா, பெடலு விட அதை விட இது வெயிட் ஜாஸ்தி. இருங்க, இந்த ஒரு அட்டை டப்பா, இதில் ஒன்றும் இல்லை, அட்டை பாக்ஸ் எம்டி, தூக்கி அட்டை பாக்ஸ் ஓரமாக வச்சிடலாம். பெடல் எடுத்து வைப்போம். எப்பா ஏய் சாமி, பெடல் சத்தியமாக நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெருசாகவே தாங்க இருக்குது, கொஞ்சம் இல்லை பெருசு, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் பெருசாகவே இருக்குது, ரொம்ப பெருசுங்க. அங்கே வாருங்க, ஸ்டாண்டே இதாகிடுச்சு, இது கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, ஆக்சிலேட்டர் ஸ்மூத்தாக இருக்குது, பிரேக் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, கிளச்சு ஓகே. அப்புறம் இது கொடுத்துருக்காங்க, ஐயோ அந்த பின்னு மேலே மறந்துடுச்சே, இருங்க நானே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இந்த இந்த பின்னு. ஸோ இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும், ஸோ அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இருங்க, இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம டிரைவிங் வீலை எடுப்போம். யப்பா டிரைவிங் வீலு வேறு லெவலுங்க, அந்த லெதர் ஃபீல் வேறு லெவலில் இருக்குது. அந்த சுற்றியும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லெதரு லெதர் மாதிரியும் தெரியல, ரப்பர் மாதிரியும் தெரியல, ஆனால் வேறு லெவலில் இருக்குது ஃபீலிங்கு. இன்னும் இதை ஓட்டி கூட பார்க்கல, இப்போவே ஃபீல் வேறு லெவலில் இருக்குது. இருங்க, தெரிகிற மாதிரி இப்படி வைக்கிறேன். எப்போ அந்த யூஎஸ்பி கேபிள் வேறு செம்மையாக இருக்குது பாருங்கள். எப்பா 900 டிகிரி, சும்மா சுற்று 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 சுற்றுன்னு சுற்றலாம், எதுவுமே ஆகாது. ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் சுற்ற முடியும். இதுவும் நார்மல் வீலில் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டுங்க. இது ஏதோ இது கொடுத்துருக்காங்க பட்டன்ஸு, ஓகே, L2 R2 L3 R3, ஸ்கொயர் பட்டனு, அப்படியே ப்ளே ஸ்டேஷனில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் இந்த இது வாங்கினேன். ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூஎஸ்பி கேபிள் மட்டும் இதுக்கு கொடுத்தா போதும், இதுக்கு பவர் கிடச்சிரும். ஸோ அந்த யூஎஸ்பி கேபிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட்டப் பண்ணலாம். ஸோ முன்னாடி அவங்க கொடுத்த இது பார்த்திங்களா, அந்த யூஎஸ்பி கேபிளு, ஸோ அதுக்கு பின்ன மட்டும் நம்ம இது பண்ணி விட்டுறலாம். பின்ன இது பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே மாட்டினோன்னா இது கனெக்ட் ஆகிரும். ஆனால் இது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது, அந்த ஒயர் இது மட்டும் பண்ணணும். சரிங்க, இப்போ பெடல் இருக்குது பார்த்தீங்களா, பெடலில் நம்ம முன்னாடி பின்னு காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த பின்னு வந்து நம்ம இந்த இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பவர் கேபிள் கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் ஷிஃப்டர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அடிஷ்னல் ஷிஃப்டரும் நம்ம இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடிஷ்னல் ஷிஃப்டர் வாங்கலை. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் இல்லை, நான் இந்த பின்னு தான். ஸோ இது பின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மேலே கொடுத்துருக்காங்க, இருங்க இப்படி திருப்பி வச்சுக்கலாம்.
இப்படி வச்சா சரியில்லை, இப்படி திருப்பி வச்சு இந்த பார்த்தீங்களா அந்த பின்னு இதில் மாட்டணும். மாட்டிட்டோன்னா இது கனெக்ட் ஆகிரும். இருப்பா அதுக்கு முன்னாடி இந்த கேபிள் வேறு இடைஞ்சல் பண்ணுது, இது தூக்கி ஓரமாக போட்டுருவோம். கேபிள் இந்த கேபிள் மட்டும் மாட்டணும். இந்த கேபிள் மாட்டிட்டு அந்த பவர் அடாப்டர் சொன்னேங்க பார்த்தீங்களா அந்த கேப் இது அந்த இது மாட்டிட்டோன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இது அப்படியே சுற்றி கொண்டு வந்து இதில் மாட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். ஏன் இது மாட்டுறோம்னா நம்ம அந்த ஒயர் வந்து டேபிளோட கனெக்ட் பண்ணும்போது ஒயர் ஒரு மாதிரி நசுங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இப்போ பவர் கேபிள், ஸோ பவர் கேபிளை நம்ம எடுத்து பவரை கொடுத்தோம் அப்படின்னா கனெக்ட் ஆகிரும். நம்ம கேமில் அழகாக கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக விளாண்டுக்கலாம். பவர் கேபிள் இது, இது பார்த்திங்கன்னா பவர் அடாப்டரு. ஸோ அந்த பவர் அடாப்டர் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நம்ம லேப்டாப் சார்ஜர் இருக்கும் பார்த்திங்களா அந்த பவர் அடாப்டரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதோட அடாப்டர் சைஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு. இது ஒயர் நல்ல லென்த்தாக இருக்குங்க, ஒயர் உண்மையாலுமே நல்ல லென்த்தாக இருக்குது, கொஞ்சம் சாலிடாகவும் இருக்கும். ரொம்ப நார்மலான மட்டி ஒயராட்டம் இல்லை. ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. ஸோ இருங்க இதை தூக்கி நம்ம பக்கத்தில் இருக்கிறதில் போட்டுக்கலாம், அப்போ தான் பவர் அடாப்டருக்கு இது பண்ண முடியும். ஓகே பவர் அடாப்டர் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே சுற்றி கொண்டு வந்து பவர் அடாப்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இது பண்ணிக்கலாம். ஓகே பவர் அடாப்டர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பவர் அடாப்டரில் கேபிள் கனெக்ட் பண்ணி பவர் கொடுத்தோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. அப்பா கேபிள் இந்த கேபிளுமே உண்மையாலுமே லென்த் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை தான் கனெக்ட் பண்ணும். இந்த அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அச்சல் லேப்டாப்பில் இருக்கிறது தாங்க, வேறு எதுவுமே இல்லை, அதே மெக்கானிசம் தான் இதிலையும் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஓகே அதனால் நம்மளுக்கு சீக்கிரம் கேபிள் எங்கேயும் மிஸ் ஆனாலும் கேபிள் கிடச்சிரும் நம்மளுக்கு, கொஞ்சம் ரொம்ப ரேராலாம் அப்படி இருக்காது கேபிள். ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பெடலை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு, சாரி கீழே வச்சுட்டு இதை வந்து இப்போ நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். எனங்க எல்லாம் ஒரு டைம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் மவுண்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம திருப்பி இது பண்ண முடியாது. ஓகே அப்பா வச்சுட்டோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம இது பண்ணணும், கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ கனெக்ஷன் கொடுத்துட்டு யூஎஸ்பி கேபிளு, ஸோ எல்லாத்தையும் ஒரு இதில் ஃபைனாக இந்த இது மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை மாட்டிட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் அந்த யூஎஸ்பி கேபிளை மட்டும், உங்கள்கிட்ட கன்சோல் இருந்துச்சுன்னா கன்சோலில் மாட்டிக்கலாம், அல்லது பிசி இருந்துச்சுன்னா பிசியில் மாட்டி அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் ஏற்றணுங்க. சாஃப்ட்வேர் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக ஒர்க் ஆகும் எல்லா கேமுக்கும். ஓகே என்னப்பா ஒயர் இவ்வளோ சிக்காக இருக்குது. ஓகே எடுத்தாச்சு. அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மூணு ஒயரையும் சேர்த்து அந்த சைடை போடணும். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்டேரிங் மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த சைடு மாட்டினோன்னா ஒயர் ஒரு மாதிரி கொச்ச கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே இதை அப்படியே இப்படி வச்சு இருங்க. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு இதாட்டா, அதை ஒரு ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணி இப்படி திருகணும்னா வந்துடும். இதை நம்ம அப்படியே சுற்றி லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட டேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேபிளில் அப்படியே அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் அந்த சைடும் அப்படியே இப்படி பாண்டி எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ அதை நம்ம எந்தளவுக்கு லூஸ் பண்ணிக்கிட்டு டேபிளுக்குள்ளே ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே மூவ் ஆகாது. ஸோ அப்படியே நின்ற இடத்துல அப்படியே கச்சக்குன்னு நின்றுக்கும். ஓகே பார்த்தீங்களா கரெக்டாக அப்படியே எடுத்து டேபிளில் உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ, கொஞ்சம் ரைட் சைடு கொஞ்சம் லெஃப்ட் சைடு அந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ வச்சு அதை டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக அது அழகாக டைட்டாக நின்றுக்கும். டைட்டாக நின்னதுக்கப்புறம் அது உள்ளே ஒரு லாக் மாதிரி பண்ணணும். இப்படி லாக் பண்ணி இப்படி திருகணும் அப்படின்னா லாக் ஆகி நின்றுக்கும். நடாது ஓகே நின்றுக்குச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி இதையும் லாக் பண்ணி இப்படி திருகணும்னா வந்துடும். என்னடா நிற்க மாட்டேங்குது இல்லை, ஆ நின்றுக்குச்சு நின்றுக்குச்சு. ஓகே ரெண்டையுமே லாக் பண்ணிட்டோம். இப்போ ஓகே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ இதை ஆன் பண்ணலாம் வாங்க. நான் கன்சோலில் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணேன் பார்த்தீங்க, ஆன் பண்ணால் வேறு லெவலில் சுற்றுது, கரகரகரகரன்னு சுற்றுது வேறு லெவலில். ஸோ ஓகே இப்போ நம்ம கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இவங்க கேம் பிளே விளாட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. நான் இது கனெக்ட் பண்ணி அந்த ஒயர் இது பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கேம் பிளே வேறு லெவலு.